வெல்கம் டு மை தமிழ் ஹெல்த் டிப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏசி ஏர் கூலர் ரூமில் குழந்தைகளை தூங்க வைக்கும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி தான். ஏசி காற்று குழந்தைகளின் முகத்தில் நேரடியாக படக்கூடாது. அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகளை மாற்றி படுக்க வைக்க வேண்டும். ஏசி காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் குழந்தைகள் மூச்சுவிட சிரமப்படுவார்கள். இதனை கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஏசி ஃபில்டரில் இருக்கும் தூசியை வாரம் ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். இல்லையெனில் ஃபில்டரில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத தூசிகள் குழந்தைகளின் மூச்சு குழாய்க்குள் சென்றுவிடும். இந்த தூசியை வெளியேற்ற நுரையியல் அதிக சளியை உற்பத்தி செய்யும். சூடான அறையில் இருந்து சட்டென்று ஏசி அறைக்குள் அழைத்து செல்ல வேண்டாம். ஏசி அறையில் நுழைந்ததும் 16 அல்லது 17 டிகிரி என குறைந்த வெப்பநிலையில் ஏசியை வைக்கக்கூடாது. ஏசி அறையில் நுழைந்த உடனே குழந்தைகளை சட்டை இல்லாமல் தூங்க வைக்கக்கூடாது. வளர்ந்த பிள்ளைகளுக்கு நெஞ்சு பகுதியையும் 3 வயது உட்பட்ட குழந்தை என்றால் நெஞ்சு மற்றும் பாதத்தை துணியால் மறைத்து தூங்க வைக்கவும். 16 மற்றும் 17 டிகிரி வெப்பநிலையில் தொடர்ந்து தூங்கும் குழந்தைகளுக்கு சுவாச பாதிப்பு ஏற்படும். பிறந்த குழந்தையை கதகதப்பான அறையில் தான் தூங்க வைக்க வேண்டும். அம்மாவில் வயிற்றில் இருக்கும்போது 30 டிகிரி வெப்பநிலையில் இருந்திருக்கும். எனவே 23 லிருந்து 26 டிகிரி வெப்பநிலையில் ஏசி வைப்பது தான் நல்லது. ஏசி தொழில்நுட்பத்தின் படி மிஷின் உள்ளே வெளிக்காற்று வரும். ஆனாலும் வெளிக்காற்று உள்ளே வருமாறு ஒரு சிறிய திறப்பு எங்கேயாவது இருக்க வேண்டும். அப்போதுதான் குழந்தைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். இல்லையெனில் நீங்கள் வெளியிட்ட காற்றையே குழந்தை சுவாசிக்க நேரிடும். கடலை ஒட்டிய நகரங்களில் காற்றில் அதிக ஈரப்பதம் இருக்கும். எனவே அங்கு ஏர்கூலரை பயன்படுத்தும் போது அறைக்குள் இருக்கும் காற்றில் ஈரப்பதம் அதிகமாகும். அந்த காற்றை சுவாசிக்கும் குழந்தைகளுக்கு வீசிங் ஆஸ்துமா பாதிப்பு ஏற்படும். எனவே ஒரு ஜன்னலையாவது திறந்து வைக்க வேண்டும். நன்றி. அன்புடன் காயத்ரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களை தேடி வர நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.